வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பற்றி தாங்க உடனே நீங்க டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் இன் அல்லது டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி நோட்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியா இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம ஜாப்பை பற்றி பார்க்கலாம் நமக்கு எங்கேருந்து நோட்டிஃபிகே ரெக்யர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரேஷன் கடையில் வந்து நமக்கு ரெக்குவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் பண்ணவங்க பாஸ் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எயித்துலேருந்து டென்த்து எனி டிகிரி டிப்ளமோ பிஇ இதை பண்ணவங்க கூட இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க வேக்கன்சி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் வேக்கன்ட் இருக்குது லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு தாங்க இந்த ஜாப்புக்கான லாஸ்ட் டேட்டு அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எக்ஸாம் கூட இந்த ஜாபுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கூட இதில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்த ஊர்லேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக நிறையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மறக்காமல் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் நோட்டிபிகேஷனை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் இருந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லலை இவங்க என்னென்னா டேரெக்டாக வந்து இன்டர்வியூவே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கு வரும்போது என்னென்னலாம் எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க கல்வி சான்றிதழ் அப்புறம் வந்து ஜாதி சான்றிதழ் இழுப்பிடம் சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து புகைப்படத்தோட அது இல்லாமல் இதில் வந்து மெயில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேல் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ போகும்போது அவங்க கேட்குற எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒன் எடுத்துகிட்டு போங்க மறக்காமல் அதே மாதிரி இன்டர்வியூ எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு அட்ரஸை வந்து கிளியராக பாருங்கள் க்ளியராக பார்த்துட்டு அதே இடத்துக்கு கரெக்டாக போங்க ஏதாவது டவுட்னா அவங்களே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம் அதே மாதிரி இன்டர்வியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா பருவகால பட்டியல் எழுத்தாளருக்கு வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு காலைல பதினோரு மணி சொல்லியிருக்காங்க பருவகால காவலருக்கு வந்து டிசம்பர் இருபத்தி மூணு காலைல பதினோரு மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பட்டியல் எழுத்தாளருக்கு வந்து சயின்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்ஸில் வந்து பாட்டனி சுவாலஜி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது வந்து டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க காவலருக்கு பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது எம்பிசி ஓபிசிலாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதேமாரி அதர் ஜென்ரல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏஜ் லிமிட்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க மறக்காமல் இந்த ஜாப்புக்கு வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு இந்த ஜாப்பில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து கால் பண்ணி கூட உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ